சிஆர்டி டிவியினுடைய டெலிகாஸ்டிங் ஸ்டாண்டர்ட்ஸ். அதாவது சிஆர்டி டிவி வந்து பழங்காலத்து டிவி, இப்போ அவ்வளோ சிஆர்டி டிவி வந்து நடைமுறையில் இல்லை. சிஆர்டினா என்ன? கேத்தோட் ரே டியூப். ஸோ கேத்தோட் ரே டியூப் வந்து இப்போ ஆல்மோஸ்ட் வந்து அப்சல்யூட் ஆகிட்டே வருது. ஸோ அந்த கேத்தோட் ரே டியூப் அது இருந்தாலும் அப்சல்யூட் ஆனாலும் அதை ஏன் நம்ம படிக்கிறோம் அப்படின்னா, சிஆர்டி டிவி தான் பேசிக் எல்லாத்துக்கும். ஸோ நம்ம அதை புரிஞ்சுக்கிட்டா தான் நம்ம அடுத்தடுத்து கலர் டிவி என்னன்னு புரிஞ்சிக்க முடியும். அதுக்கப்புறம் எல்இடி டிவி எப்படி, எல்சிடி டிவி எப்படிங்கிறத நம்ம புரிஞ்சிக்க முடியும். ஸோ அதனால அந்த பேசிக்கை நம்ம வந்து சிலபஸ்ல இருக்கு, அதை நம்ம படிக்கிறோம். சிஆர்டி டிவினுடைய டெலிகாஸ்டிங் ஸ்டாண்டர்ட்ஸ் என்னென்ன, டெலிகாஸ்டிங் எவ்வளோ வந்து கேரியர் ஃப்ரீக்வன்சி இருக்கு, எப்படி வந்து வீடியோ ஆடியோ ரெண்டுத்தையும் டிரான்ஸ்மிட் பண்ணுது அப்படிங்கிறத பார்க்க போறோம். ஸோ டெலிகாஸ்டிங் பேண்ட்வித். ஸோ சிஆர்டி டிவியில பேண்ட்வித் எப்படி இருக்கும்? சைட் பேண்ட், சிங்கிள் சைட் பேண்டு. இதை நம்ம யூஸ் பண்றது வந்து நிறைய, டபுள் சைட் பேண்ட், சிங்கிள் சைட் பேண்ட், சிங்கிள் சைட் பேண்ட் சப்ரஸ்டு கேரியர்னா நிறைய டிஃப்ரெண்ட் டைப் ஆஃப் டிரான்ஸ்மிஷன் சிஸ்டம் நாம வந்து பார்த்தோம் ரேடியோல பார்க்கும்போது. பட் டிவியில பயன்படுத்துறது வந்து சிங்கிள் சைட் பேண்ட் சிஸ்டம். இதுக்கு இன்னொரு பேர் என்னன்னா வெஸ்டிஜியல் சைட் பேண்ட் டிரான்ஸ்மிஷன், டிஎஸ்பி அப்படின்னு சொல்லுவாங்க, அல்லது எஸ்எஸ்பி டிரான்ஸ்மிஷன் சிஸ்டம். ஸோ இதுதான் வந்து டெலிகாஸ்டிங்ல பயன்படுத்துறது. சிங்கிள் டிரான்ஸ்மிட்டிங் சிஸ்டம் தான் இந்த டெலிகாஸ்டிங்க்கு பயன்படுத்துறது. எவ்வளோ மெகாஹெட்ஸ் அதனுடைய பேண்ட்வித் அப்படின்னா, இதனுடைய வீடியோ சிக்னல் இஸ் நியர்லி 7 MHz. ஸோ சிக்னல் இதனுடைய வீடியோ சிக்னல் வந்து 7 MHz அப்படின்னு இருக்கிறதுனால, இதை நம்ம வந்து டபுள் சைட் பேண்ட் சிஸ்டம் டிரான்ஸ்மிஷன் பண்ணோம்னா நமக்கு எவ்வளோ தேவைப்படும்? 14 MHz அளவுக்கு தேவைப்படும். ஸோ டபுள் சைட் பேண்டாக இருந்தால் ஒரு சேனலுக்கும் இன்னொரு சேனலுக்கு இடையில உள்ள டிஸ்டன்ஸ் வந்து நமக்கு 14 MHz தேவைப்படும். அதனாலதான் நம்ம என்ன பண்றோம், இதனுடைய பேண்ட்வித் 7 MHz நம்ம பயன்படுத்துறோம். அப்ப 7 MHz பயன்படுத்துறதுனால நமக்கு வந்து நிறைய சேனல்ஸ் வச்சுக்க முடியும். சோ ஹென்ஸ் இட் வில் பி நெசசரி டு கீப் எ மினிமம் டிஃபரன்ஸ் ஆஃப் 14 MHz பிட்வீன் 2 டெலிகாஸ்டிங் ஸ்டேஷன்ஸ். எதனால 14 MHz நம்ம டபுள் சைட் பேண்ட் வச்சோம்னா, மினிமம் டிஸ்டன்ஸ் ரெண்டு சேனலுக்கு இடையில நாம வந்து 14 MHz வைக்கணும். அப்ப நமக்கு number of total telecasting stations in VHF and UHF bands வந்து reduce ஆயிடும், will be reduced. VHF னா very high frequency, ultra high frequency bands எல்லாம் வந்து குறஞ்சிரும். Therefore SSB transmission system is suitable for telecasting. அதனால தான் நாம SSB transmission நாம பயன்படுத்துறோம் with 7 MHz bandwidth. So இத புரிஞ்சிக்கணும். அப்ப telecasting வந்து SSB transmission with 7 MHz bandwidth. இன்டர் கேரியர் சிஸ்டம். இன்டர் கேரியர் சிஸ்டம் அப்படின்றது என்னன்னா, ஒரு கேரியர்ல டிரான்ஸ்மிட் பண்றோம், அதுக்குள்ளவே இன்னொரு கேரியரை நம்ம பிளேஸ் பண்ணுவோம். எதனால ரெண்டு கேரியரை நம்ம வைக்கணும் அப்படின்னா, தி சிஸ்டம் டிரான்ஸ்மிட்டிங் வீடியோ அண்ட் ஆடியோ கேரியர் டுகெதர் பை எம்ப்ளாயிங் எ சிங்கிள் யூனிட் இஸ் நோன் அஸ் இன்டர் கேரியர் சிஸ்டம். நம்ம வீடியோவும் டிரான்ஸ்மிட் பண்ணணும், ஆடியோவும் டிரான்ஸ்மிட் பண்ணணும். ஸோ ரெண்டுத்தையும் பண்ணணும். வீடியோ வந்து FAM, ஆடியோ வந்து FM. டிவியில வந்து வீடியோ AM, ஆடியோ FM. அப்போ ரெண்டுத்தினுடைய சிக்னலையும் நாம ஒரே கேரியர்ல போட முடியாது. அதனால ஒரு கேரியர், அதுக்குள்ள ஒரு இன்டர் கேரியர் சிஸ்டம் நாம ஃபாலோ பண்றோம். அதனாலதான் இதனுடைய டிரான்ஸ்மிஷன் வந்து இன்டர் கேரியர் சிஸ்டம் டிரான்ஸ்மிஷன். த வீடியோ கேரியர் ஃப்ரீக்வன்சி இஸ் கெப்ட் 1.25 MHz ஹையர் தன் தி சேனல்ஸ் லோயர் ஃப்ரீக்வன்சி. இப்ப நீங்க ஃபிக்ஸ் பண்ணிக்கோங்க, இதனுடைய டோட்டல் பேண்ட்வித் 7 MHz. அப்ப 7 MHz-னா இது 0 MHz-னு வச்சுக்கோங்க, ஃபைனல் 7 MHz. ஸோ 7 MHz, 0 லேருந்து 7 MHz-லனா வீடியோ சிக்னலுடைய கேரியர் ஃப்ரீக்வன்சி எங்க இருக்கும்னா, இந்த லோயர் சைட் பேண்ட் இருந்து 1.25 ஏரியால இருக்கும். 1.25 MHz ஹையர் தேன் தி லோயர் ஃப்ரீக்வன்சி. அப்போ ஒரு சேனலுடைய லோயர் ஃப்ரீக்வன்சி எவ்வளவோ, அங்கிருந்து 1.25 MHz ஹையரா வந்து கேரியர் ஃப்ரீக்வன்சி. எதனுடைய கேரியர் ஃப்ரீக்வன்சி? வீடியோனுடைய கேரியர் ஃப்ரீக்வன்சி இருக்கும். வீடியோ கேரியர் ஃப்ரீக்வன்சி என்ன மாதிரியான மாடுலேஷன்? ஆம்ப்ளிடியூடு மாடுலேஷன். ஸோ ஆம்ப்ளிடியூடு மாடுலேஷன்ல செய்யப்பட்ட வீடியோ கேரியர்னுடைய, வீடியோ சிக்னலுடைய கேரியர் சிக்னல் ஒரு ஸ்டேஷனுடைய லோயர் ஃப்ரீக்வன்சிலேருந்து 1.25 MHz ஹையராக இருக்கும். ஸோ த சவுண்ட் கேரியர் ஃப்ரீக்வன்சி இஸ் கெப் 0.25 MHz லோயர் தேன் த சேனல்ஸ் ஹையர் ஃப்ரீக்வன்சி. அப்போ சவுண்ட் சிக்னல் எங்க இருக்குன்னா, ஒரு சேனலுடைய ஹையர் ஃப்ரீக்வன்சி இருக்கு இல்லையா, ஹையர் 7 MHz அந்த ஏரியால, அங்கிருந்து 0.25 MHz லோயர்ல சவுண்ட் கேரியர் இருக்கும். சவுண்ட் கேரியர் FM சிக்னல். சவுண்ட் கேரியர் வந்து ஃப்ரீக்வன்சி மாடுலேட்டட் சிக்னல். தென்
In this way, the sound carrier frequency rests 5.5 MHz higher than the video carrier frequency. இதுல நல்லா கவனிங்க, total bandwidth 7 MHz. So lower frequency 0 னு வெச்சுக்கோ, அந்த சேனலோட higher frequency 7 MHz னு வெச்சுக்கோ. அப்ப கேரியர் frequency, video carrier frequency எங்க இருக்கும்னா, lower frequency ல இருந்து 1.25 MHz higher ல இருக்கும். அப்ப 1.25 MHz ல video carrier frequency இருக்கும். Sound carrier frequency FM எங்க இருக்கும் அப்படினா, higher frequency மே higher அந்த ஸ்டேஷனோட higher frequency ல இருந்து 0.25 MHz கம்மியா இருக்கும். அப்போ எங்க இருக்கும்? 6.75 MHz ல இருக்கும். அப்ப 6.75 -1.25 போட்டீங்கன்னா 5.5 MHz. இது என்னன்னா, சவுண்ட் கேரியருக்கும் வீடியோ கேரியருக்கும் இடையில உள்ள டிஸ்டன்ஸ் எவ்வளவு இருக்கும், பேண்ட்வித் அதுக்கு ரெண்டுக்கும் இடையில உள்ள பேண்ட்வித் டிஸ்டன்ஸ் எவ்வளவுன்னா 5.5 MHz. அப்போ வீடியோ கேரியர் ஃப்ரீக்வன்சிக்கும் சவுண்ட் கேரியர் ஃப்ரீக்வன்சிக்கும் இடையில உள்ள கேப் 5.5 MHz. இதுதான் இதனுடைய இன்டர் கேரியர். இதை தான் நம்ம கரெக்டா மேனேஜ் பண்ணணும். ஸோ ஆடியோ கேரியர் வந்து சவுண்ட் வீடியோ வியூல இருந்து 5.5 MHz தள்ளி இருக்கும். ஓகே. So the sound signal is modulated in FM. நம்ம சவுண்ட் சிக்னல் எவ்வளவு சொன்னோம்? மாடுலேட்டட் FM frequency modulatorல சவுண்ட் சிக்னல் இருக்கும். அப்போ சவுண்ட் கேரியர் ஃப்ரீக்வன்சியினுடைய சைட் பேண்ட் எப்படி இருக்குன்னா, பிளஸ் ஆர் மைனஸ் 250 kHz. அப்படின்னா என்ன அர்த்தம்? 0.25 MHz. 0.25 MHz தான் 250 kHz. அந்த கேரியர் சவுண்ட் கேரியருக்கு ஹையரா 250 MHz. ஸோ 250 kHz, லோயர்ல 250 kHz. அப்ப டோட்டல் அதனுடைய சிக்னல் ஏரியா வந்து 0.5 MHz. தட் மீன்ஸ் 500 kHz. ஓகே. இதே மாதிரி சிங்கிள் சைட் பேண்ட் சிஸ்டமா எம்ப்ளாய் பண்றதுனால டெலிகாஸ்டிங் அந்த வீடியோ கேரியருக்கு எப்படி இருக்குன்னா, அப்பர் சைட் பேண்ட் வந்து 5.25 MHz அப்பர் கேரியர். ஏன்னா இந்த கேரியர்ல இந்த கேரியர் டிஸ்டன்ஸ் 5.5. அப்ப 5.5 ல இதனுடைய லோயர் சைட் பேண்ட் 2.25 மைனஸ் பண்ணோம்னா 5.25 MHz அப்பர் சைட் பேண்டா இருக்கும். லோயர் சைட் பேண்ட் 1.25 MHz. அப்போ வீடியோ கேரியருக்கு லோயர் சைட் பேண்ட் 1.25, அப்பர் சைட் பேண்ட் 5.25. சவுண்ட் கேரியருக்கு லோயர் அண்ட் அப்பர் சைட் பேண்ட் ரெண்டுமே 250 kHz. தட் மீன்ஸ் 0.25 MHz. சோ இந்த ஆல் ஸ்டேட்டட் ஸ்பெசிஃபிகேஷன்ஸ் ஹவ் பீன் decided by CSIR. CSIR na Council of Scientific and Industrial Research, இது இந்தியன் கவர்மெண்ட் நிர்ணயிக்கிறது. இதே மாதிரி இன் சம் அதர் கண்ட்ரீஸ்ல இதனுடைய டோட்டல் விட்த் 5 MHz-ஆ இருக்கு, 6 MHz-ஆ இருக்கு. ஸோ இந்தியாவுடைய ஸ்டாண்டர்டு 7 MHz ஒரு சேனலுக்கு. ஸோ ஒவ்வொரு கண்ட்ரில ஒரு மாதிரி இருக்கும். இப்ப நம்ம என்ன பண்ணலாம், ஒரு சின்ன எக்ஸாம்பிள் வச்சுக்கிட்டு இதனுடைய கேரியர் ஃப்ரீக்வன்சி எப்படி இருக்குன்னு நம்ம டிசைட் பண்ணுவோம். இப்போ த வீடியோ கேரியர் ஃப்ரீக்வன்சி அண்ட் சவுண்ட் கேரியர் ஃப்ரீக்வன்சி ஆஃப் எ டிவி சேனல் 4 அண்டர் VHF பேண்ட் 1 இஸ் கிவன் பிலோ. ஒரு VHF பேண்ட்ல சேனல் 4 னுடைய ஃப்ரீக்வன்சி எவ்வளவு? நல்ல ஞாபகத்துல வச்சுக்கோங்க. இப்ப நாம பாக்குறது பிளாக் அண்ட் ஒயிட் டிவி, அதுல சிஆர்டி டிவி பார்த்துட்டு இருக்கோம். ஓகே, அதனாலதான் இந்த சேனல் 4 இதெல்லாம் வருது. ஸோ பழங்கால இது அப்சல்யூட்டான சேனல், அப்சல்யூட்டான டிவி. இதுல வந்து சேனல் 4 நாம எடுத்தோம்னா அதனுடைய ஃப்ரீக்வன்சி ரேஞ்ச் எவ்வளவு இருக்கும்? 61 மெகாஹெர்ட்ஸ்ல இருந்து 68 மெகாஹெர்ட்ஸ் சேனல் 4. அப்ப 68 மைனஸ் 61, 7 மெகாஹெர்ட்ஸ் இதனுடைய பேண்ட்வித் வந்துச்சா? சோ ஒரு சேனல் சேனல் 4 வந்து 7 மெகாஹெர்ட்ஸ். 61 மெகாஹெர்ட்ஸ் வந்து அதனுடைய லோயர் ஃப்ரீக்வன்சி, ஹையர் ஃப்ரீக்வன்சி 68 மெகாஹெர்ட்ஸ். அப்ப வீடியோ கேரியர் ஃப்ரீக்வன்சி எங்க இருக்கும்? லோயர் ஃப்ரீக்வன்சில இருந்து 1.25 மெகாஹெர்ட்ஸ் தள்ளி இருக்கும். அப்ப லோயர் ஃப்ரீக்வன்சி எவ்வளவு? 61 மெகாஹெர்ட்ஸ். அங்கிருந்து 1.25 மெகாஹெர்ட்ஸ் தள்ளீங்கன்னா எவ்வளவு தூரம் வரும்? 62.25 மெகாஹெர்ட்ஸ்ல வீடியோ கேரியர் இருக்கும். கிளியரா? தென் சவுண்ட் கேரியர் எங்க இருக்கும்? அப்பர் ஃப்ரீக்வன்சில இருந்து, சேனலுடைய அப்பர் ஃப்ரீக்வன்சில இருந்து 0.25 மெகாஹெர்ட்ஸ் கீழே இருக்கும். அப்ப அப்பர் ஃப்ரீக்வன்சி 68 மெகாஹெர்ட்ஸ், 0.25 மைனஸ் பண்ணீங்கன்னா 67.75 மெகாஹெர்ட்ஸ். ஓகே. நெக்ஸ்ட் இன்டர் கேரியர் ஃப்ரீக்வன்சி எவ்வளோன்னு பாருங்க. 60 இதனுடைய கேரியர் ஃப்ரீக்வன்சி 62.25, சவுண்ட் கேரியர் ஃப்ரீக்வன்சி 67.75. அப்ப சவுண்ட் கேரியர் ஃப்ரீக்வன்சிக்கும் வீடியோ கேரியர் ஃப்ரீக்வன்சிக்கும் இடையில உள்ள டிஸ்டன்ஸ் எவ்வளோன்னு பாத்தீங்கன்னா
67.25 minus 62.25 equal to 5.5 megahertz. Ina carrier frequency, in the inter carrier frequency match up. So, one channel la, yepri video carrier yon, sound carrier yon place pandranga. Okay, apo total bandwidth 7 megahertz. Video carrier lower frequency, channel odiya lower frequency 1.25 megahertz higher arko. Sound carrier upper and the channel odiya upper frequency 0.25 megahertz lower arko. So video carrier frequency ku audio carrier frequency edaila ulla gap 5.5 megahertz. Okay, right. Ipo next one, aspect ratio. Aspect ratio na enna? The width to height ratio of a picture frame is called aspect ratio. ஒரு பிக்சர் ஃப்ரேம்ல அதனுடைய விட்த்துக்கும் அகலத்துக்கும் ஹைட் உயரத்துக்கும் இடையில உள்ள ரேஷியோ தான் ஆஸ்பெக்ட் ரேஷியோ. நார்மலா இந்த ஆஸ்பெக்ட் ரேஷியோ வந்து பிளாக் அண்ட் ஒயிட் டிவில சிஆர்டி டிவில 4:3. அப்படின்னா அகலம் 4, ஹைட் 3. சோ அகலம் 4 மடங்கா இருந்தா ஹைட் 3 மடங்கா இருக்கும். அப்ப இதனுடைய ரேஷியோ 4:3 டிவைட் பண்ணீங்கன்னா 1.33 ratio irukum. So in practical use, a picture is viewed normally in rectangular format. Normala nama rendu kannula oru view nama paakumbodhu namakku eppadi theriyuna rendu kannulai paakumbodhu andha paarvaiyila amaiya koodiya andha screen andha paarvaiyila irukka koodiya andha natural scene edha nama paathalum adu rectangular shape la irukum. So we can get best view of an object in rectangular format. அப்ப நம்ம டிவி ரெக்டாங்குலர் ஃபார்மட்ல இருந்தா நமக்கு ஒரு பெஸ்ட் வியூ நமக்கு அமையும். So our eyes can view with more ease and comfort when the width of the picture is more than its height. ஹைட்ட விட width அதிகமா இருக்கிற மாதிரியான ஒரு பிக்சரை நம்ம பார்த்தோம்னா நம்ம கண்ணு கம்ஃபர்டபுளா அதை பார்க்கும். So the resolution of retina is also concentrated mostly in horizontal plane. அதனால தான் நம்ம horizontal planல இருக்கிற மாதிரி நம்ம டிவிய செட் பண்றோம். The usage of rectangular frame in motion picture also has the aspect ratio of 4:3. So நம்ம rectangular motion picture எல்லா motion picture நம்ம டிவில சினிமா கூட பாத்தீங்கன்னா அது 4:3ல இருக்கிறதுக்கு ரீசன் என்னன்னா இப்ப சினிமா ஸ்கோப் வேற. பழசுல எல்லாம் வந்து 35mm screen எல்லாம் 4:3ல தான் இருக்கும். So this enables direct television transmission of film programs without wastage of any film area. அப்ப நம்ம ஒரு சினிமாவை டிவில டிரான்ஸ்மிட் பண்ணும்போது சினிமா 4:3ல இருந்ததுன்னா டிவியும் 4:3ல இருக்கும்போது எந்த விதமான பிக்சர் ஏரியாவோ வேஸ்ட் ஆகாம டிவில நம்ம ஃபில்ம மோஷன் பிக்சரை கிளீனா பார்க்க முடியும். So due to the above reason, the width should be 4 times and height should be 3 times. இதனாலதான் ஆஸ்பெக்ட் ரேஷியோல width 4 மடங்காகவும் height 3 மடங்காகவும் நம்ம வைக்கிறோம். So only such a dimension could produce a satisfactory natural view of the image. இந்த மாதிரி 4:3 இமேஜா இருந்ததுனா நமக்கு கண் பார்வையில கண்ணுல எப்படி தெரியுதோ அதே மாதிரி டிவில ஒரு பிக்சர் தெரியும். சோ நம்ம நேர்ல பாக்குற மாதிரியே ஒரு எஃபெக்ட நமக்கு கிரியேட் பண்ணும். அதனாலதான் டிவியினுடைய அகலம் 4 மடங்காகவும் நீளம் உயரம் 3 மடங்காகவும் இருக்கும். ஓகே, சோ இதுதான் ஒரு பிளாக் அண்ட் ஒயிட் டிவி அல்லது கலர் டிவி அதாவது சிஆர்டி டிவி கேத்தோட் ரே டியூப் டைப் டிஸ்பிளே இருக்கிற மாதிரியான டிவியினுடைய டெலிகாஸ்டிங் ஸ்டாண்டர்ட்ஸ். ஸோ ஒன்ஸ் அகேன் நான் வந்து கிளியர் பண்றேன், அதனுடைய பேண்ட்வித் 7 மெகாஹெர்ட்ஸ். எஸ்எஸ்பியில நாம அதை சிங்கிள் சைட் பேண்ட் டிரான்ஸ்மிஷன் பண்றோம். ஸோ ஒரு விட்த்தினுடைய அதாவது ஒரு சேனலினுடைய விட்த் 7 மெகாஹெர்ட்ஸ் இருக்கும். ஸோ லோயர் ஃப்ரீக்குவன்சில இருந்து 1.25 மெகாஹெர்ட்ஸ் ஹையர்ல வீடியோ ஃப்ரீக்வன்சி வீடியோ கேரியரை ஃபிக்ஸ் பண்ணுவோம். அப்ப அந்த ஸ்டேஷனுடைய அப்பர் ஃப்ரீக்வன்சில இருந்து 0.25 மெகாஹெர்ட்ஸ் லோயர்ல நாம வந்து ஆடியோ ஃப்ரீக்வன்சி அதாவது ஆடியோ கேரியர் எஃப்எம் வேவை நாம அங்க வைப்போம். ஸோ இந்த ஆம்பிளிடியூடு மாடுலேட் செய்யப்பட்ட வீடியோ கேரியருக்கும் ஃப்ரீக்வன்சி மாடுலேஷன் செய்யப்பட்ட ஆடியோ கேரியருக்கும் இடையில உள்ள கேப் 5.5 மெகாஹெர்ட்ஸ் இருக்கும். ஓகே, ஸோ ஒரு வீடியோ கேரியர் எடுத்தீங்கன்னா அதனுடைய அப்பர் சைட் பேண்ட் 5.25 மெகாஹெர்ட்ஸ், லோயர் சைட் பேண்ட் 1.25 மெகாஹெர்ட்ஸ். ஒரு ஆடியோ கேரியர் எடுத்தீங்கன்னா அப்பர் சைட் பேண்ட் அண்ட் லோயர் சைட் பேண்ட் 0.25 மெகாஹெர்ட்ஸ். ஸோ இதுதான் ஒரு டிவியினுடைய சிஆர்டி டிவியினுடைய ஸ்டாண்டர்ட். ஓகேங்களா, ஸோ இதனுடைய ஆஸ்பெக்ட் ரேஷியோ எவ்வளோ இருக்கும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா
CRTT aspect ratio 4:3. அகலம் 4 மடங்கு, உயரம் 2 மடங்கு. Okay, so நம்ம further நாம type of color TV, LED TV இதெல்லாம் பார்க்கும்போது நமக்கு இன்னும் இதனுடைய clarity வரும். Okay, thank you.